சோ ஒரு சில நொடிகளே நம்ம கிட்ட இருக்கு, அங்க பாக்கலாம். எல்லார் முகத்திலயும் ஒரு எதிர்பார்ப்பு, கவலை. ரீடார்கெட்டிங் அப்படின்னு சொன்னா அது வந்து ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற இடத்தை பார்த்திருக்கு, அந்த பாதுகாப்பான இடத்திலிருந்து பாதுகாப்பற்ற இடத்திலிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு அது நகர்ந்து செல்கிறது என்பது நமக்கு தெரிய வருது. அந்த ரீடார்கெட்டிங் நடந்திருக்கு. அதனாலதான் 149 151 மாறி திரும்ப குறைய ஆரம்பிச்சிருக்குதுன்னு பாக்குறோம். அதனாலதான் அது மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த இடர் உணர் வந்து சரியா வேலை செஞ்சிருக்கும்னு அர்த்தம். நமக்கு கடந்த முறை இருந்ததுல இருந்து ரொம்ப மாறி இப்போ ரொம்ப பாசிட்டிவான எல்லா சைனும் இருக்கு. 72, 70, 68, 67, 65 மீட்டர், 63 மீட்டர் ரொம்ப விரைவா இறங்கி வரதை பாக்குறோம். இந்த காட்சிகளையும் பார்க்க முடியுது. நேராக அதுல வந்து இறங்கறதுக்கான இந்த இரண்டு கால்கள் அப்படி இறங்கக்கூடியதும் பாக்குறோம். நேரான ஒரு நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு பாக்கலாம் இல்லையா? டிவி எஸ் அங்க விஷன் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தலைவர்கள், இஸ்ரோ தலைவர்கள் சோமநாத் போன்றவர்கள் எல்லாம் மிக மிக என்னன்னு சொல்லலாம், சேரோட எட்ஜில் உட்கார்ந்து அந்த நிச்சயமா மிகப்பெரிய கனவு. 15 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 2008 தொடங்கிய சந்திராயன் ஒரு திட்டம் வெறும் 40 மீட்டர் 40 மீட்டர் எஸ், 39, 37, 35, 33 குறையுதுங்க. நம்ம கீழே இறங்கிட்டு வெறும் 2 மீட்டர் பர் செகண்ட்ல தான் வேணும்னு எதிர்பார்த்தோம், வந்துருச்சு. 1.8 வந்துச்சு. எஸ், 18 வரைக்கும் வந்துருச்சு. ரொம்ப நெருக்கமான அந்த நிலைக்கு வரக்கூடிய அந்த இடத்தை பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக இது அமைகிறது. இந்திய விண்வெளி ஆய்வினுடைய மிக முக்கியமான ஒரு தருணமாக பார்க்கப்படுது. மிக முக்கியமான தருணமாக ஆகிறது. இது சைட்லயும் போகுது, வெற்றிகரமாக இறங்கிடுது. வெற்றிகரமாக இறங்கிவிட்டது. People are applauding. Let us all wait to hear from the Secretary Department of Space and Chairman ISRO, Shri S. Somnath. மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை நடந்திருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்க்க முடியும். நிச்சயமாக 15 ஆண்டுகளாக 2008 தொடங்கிய சந்திராயன் ஒன்றினுடைய அந்த பயணத்தினுடைய ஒரு முக்கியமான கட்டத்தை இந்தியா அடைந்திருக்கிறது. இந்திய விண்வெளித்துறை அடைந்திருக்கிறது. இந்திய விண்வெளித்துறை சார்ந்த அத்தனை விஞ்ஞானிகளும் இந்த நேரத்தில் போற்றுதலுக்கு உள்ளானவர்கள். இங்கே அரங்கத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், அதே போல இந்த திட்டத்தில் மட்டுமல்ல இந்திய விண்வெளி ஆய்வுல தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடிய பலரும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு வெற்றியாக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. நம்ம விஞ்ஞானிகளையும் பார்க்கிறோம் அரங்கத்தில், அவர்களுடைய உற்சாகத்தை பார்க்க முடியுது. திரு சிவசுப்பிரமணியன், திரு முத்து அவர்களுடையும் காமிக்கிறோம்.